விரைவு செய்திகள். குழந்தைகள் விளையாடக்கூடிய வெளிநாட்டு பொம்மைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டுமென மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரைச் சேர்ந்த அமைச்சரின் நேர்முக உதவியாளர் துளசிதாசின் தந்தை படத்தரப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மூலமாக வெளிநாடு மற்றும் தரச்சான்று இல்லாத பொம்மைகளின் தரம் கட்டுப்பாடு குறித்தும் அதில் என்னென்ன ரசாயன பொருட்கள் கலந்துள்ளது என்பது உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து அதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பொம்மைகளை கையில் விளையாடுவது, அதில் இருக்கின்ற சாயம், அதை எடுத்து நாக்கில் வைப்பது என்பது போன்றவற்றில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் 60 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் பில்லாளி ஊராட்சியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக 29 நியாயவிலை கடைகள், 10 ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் ஆகியவற்றை கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொசவப்பட்டியில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் 350 காளைகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் கலந்து கொண்ட காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தொலைக்காட்சி, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.